வணக்கம். 2.0 எந்திரன் செகண்ட் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பத்தி தான் பார்க்க போறோம். முக்கியமா இந்த போஸ்டர் பத்தி ஏன் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஷங்கரோட டைரக்ஷன், சூப்பர் ஸ்டார் ரஜினி, அக்ஷய்குமார், எமிஜாக்சன், அதோட ஏஆர் ரஹ்மான், இந்த மாபெரும் கூட்டணியில் லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல இந்த படம் தயாரிப்பாயிருக்கு. 350 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நேற்று ஈவினிங் 5 மணிக்கு வெளியிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மட்டும் இல்ல, 3 போஸ்டர்ஸ் கூடவே சேர்த்து ஒரு 3D வீடியோ. அந்த 3D வீடியோவை விஷுவலைஸ்டா போட்டு காமிச்சாங்க நேற்று மும்பையில ஈவினிங். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் சூப்பராக இருந்தது. சொல்ல போனோம்னாக்கா ஒரு ஏதோ ஒரு பறவையோட கான்செப்ட் தான் படத்தில் இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு ரெக்கை போகுது, அதில் வந்து ஒரு குண்டு துப்பாக்கி புல்லட் போயிட்டு ஸோ அப்படியே அங்கங்கே டச் பண்ணிட்டு போயிட்டு திரும்பி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த மாதிரி அந்த ரோபோவெல்லாம் ஃபுல்லாக ஒரு ரவுண்டாக குளோப் மாதிரி உருவாகும் இல்லையா. ஸோ அந்த வந்து மறுபடியும் ஒரு 3 ரோபோட்ஸ் போய் சண்டை போடுற மாதிரி இவ்வளோ திரும்பி தான் அந்த 2.0ன்ற டைட்டில் ரெடி ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பறவைகளை மெயின் பண்ணி தான் இந்த கதை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் இன்னும் 11 மாசம் இருக்கு இந்த படம் ரிலீஸ்க்கு, அக்டோபர் 19, 2017, அதாவது தீபாவளி 2017 தீபாவளி அன்னைக்கு தான் இந்த படம் வேர்ல்டு ஃபுல்லாக 3D தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, 3D விஷுவலைஸ்டு தான். ஸோ அந்த படத்தை பற்றி வந்து ரொம்ப ஹைப் அதிகமாகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பாகுபலி இது கிரியேட் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த படம் கன்ஃபார்மாக முறியடிச்சிருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 350 கோடி நார்மலாக வெளியே வந்த கபாலியே வந்து 2 நாளில் 150 கோடி வசூல் பண்ண படம். ஸோ இந்த படம் 350 கோடின்றதால கிட்டத்தட்ட 600-700 கோடிலாம் தாண்டி போகும் வசூல். அதுவும் வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. நேற்று ரஜினிகாந்த் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஹாலிவுட் தரத்தில் உருவாகிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷங்கர் சார் சொல்லிருக்காரு 3.0, 4.0, 5.0 இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்களை உருவாக்குறதுக்கும் ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார் தான் இந்த படத்தோட உண்மையான ஹீரோ அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பரபரப்பான ஒரு விறுவிறுப்பு ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு இப்படிப்பட்ட ஒரு படம் வர்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்திய சினிமாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஹாலிவுட் படங்களும் இந்த படம் வந்து போட்டி போட போகுது. ஸோ தமிழ் சினிமாவில் இருக்கிற நாமெல்லாம் வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். இந்த படம் வரட்டும், இதை பற்றி இன்னும் நிறைய அப்டேட்ஸை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.